மோகன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதம் முதல் கொரோனாவுக்கான தடுப்பூசி போடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த தடுப்பூசியின் ஆரம்ப கட்டத்தில் சற்று தொய்வு இருந்தாலும் தற்போதைய நிலையில் இந்த தடுப்பூசியை செலுத்தும் பணியானது மிகவும் வேகம் எடுத்திருக்கிறது. அதே போன்று தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விநியோகிக்கப்பட்டதால் தடுப்பூசி போடும் பணியானது சிறப்பாக நடைபெற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தான் தற்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 மாதங்களுக்கு பின்பு தற்போது 100 கோடி தடுப்பூசிகளை செலுத்தியதாக தற்போது அந்த கணக்கானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான மான்சுக் மாண்டவியா அவர் தன்னுடைய ஒரு சமூக பதித்த பக்கத்தில் அதில் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அதற்கான கவுண்ட் டவுன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையானது சற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பிலிருந்தே அது கொடுக்கப்பட்டு தற்போது அந்த 100 கோடி என்ற இலக்கை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இலக்கை எட்டுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் பல்வேறு சிக்கல்கள் இருந்த போதிலும் இந்த இலக்கை இந்தியா எட்டியிருக்கிறது என்ற ஒரு பெருமிதத்தையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் இந்த சாதனையை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறையானது ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையில் இந்த விழிப்புணர்வு பாடல் மற்றும் தடுப்பூசி சாதனையை விளக்கும் பாடல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு விமான நிலையத்திலும் இந்த தடுப்பூசி 100 கோடியை தடுப்பூசி செலுத்தப்பட்டது தொடர்பான அந்த கொண்டாட்டங்களும் கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த 100 கோடி தடுப்பூசி செலுத்தியதில் முதல் 5 இடங்களில் உள்ள மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் மகாராஷ்டிரா 2வது இடத்திலும் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் முறையே 3, 4, 5 ஆகிய இடங்களை எட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு 11 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட தடுப்பூசி 11 கோடி தடுப்பூசியானது செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் மக்கள் தொகை சதவீத கணக்கின் படி பார்த்தோம் என்றால் உத்தரகண்ட் மாநிலத்தில் அதிகம் பேருக்கு செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் தற்போது கொரோனா கட்டுக்குள் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த கொரோனாவுடைய தடுப்பூசியை முழுவதுமாக செலுத்தும் பணி என்பது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது 2 முதல் 18 வயதுக்கு உள்ளோருக்கான அந்த தடுப்பூசி என்பது இறுதிக்கட்ட ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அனுமதி கிடைக்கப்பட்டு அதுவும் சந்தைக்கு வந்துவிட்டால் 2 முதல் 18 வயது இருக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணியானது தொடங்கப்படும். அதன் பிறகு முழுமையாக செலுத்தப்பட்ட பின்பு இந்தியா முழுமையாக தடுப்பூசியை செலுத்திய நாடு என்ற பெருமையை விரைவில் எட்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.